எல்லாருக்கும் வணக்கம். தாங்கள் என் மகன். இதுக்கெல்லாம் கூட விஷயம் எடுப்பீங்களா நீங்க? அவருக்கு இன்னைக்கு 36 வயசு. இந்த 36 வயசுல அவருக்கு 17 வயசு ஆகிற வரைக்கும் தான் நான் பொறுப்பு. அதுக்கப்புறம் இந்த 36 வருஷமும் அவர் வளர்த்தது நீங்க தான். ரொம்ப பெருமையா இருக்கு. என் குடும்பம் 6 பேர் சம்பந்தப்பட்டு அதுக்கப்புறம் 18 பேர் ஆகி இன்னைக்கு பல லட்சம் பேர் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இந்த பெருமையை கொடுத்தவர் தனுஷ். இந்த இடத்துல எனக்கு ஒரு அப்பாவா ரொம்ப பெரிய கடமை இருக்கு. அவர் வச்சு படம் தயாரித்த எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், இப்பவும் தயாரிச்சிட்டிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கும், அவரையே சிந்தித்து விதவிதமாக கற்பனை செய்து அவரை வேறு வேறு தோற்றங்களில் உருவாக்கிய என் இயக்குநர்களுக்கும், அவரோடு ஒத்துழைத்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவ்வளவும் நல்லா இருக்கணும்னா யார் காரணம்? உங்களுக்கும் சேர்த்து இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். உங்களுடைய விஷில், உங்க கைதட்டல், உங்களுடைய ஆர்ப்பாட்டம், இது எல்லாம் தான் எங்க வளர்ச்சியில நாங்க பட்ட காயங்களுக்கு மருந்து. இந்த விஷில் சப்தம் இல்லைன்னா எங்களால உருவாக்க முடியாது. இந்த கைதட்டல் இல்லைன்னா தனுஷ் நடிக்க முடியாது. உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா எவ்வளவு பெரிய நடிகனும் நிற்க முடியாது. இந்த ஆதரவும் இந்த அரவணைப்பும் உங்களோட தீராத அன்பும் எங்க குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப தேவைப்படுது, திரையுலகத்துக்கே ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இறைவனுக்கும் வேண்டுகோள் விடுத்து இந்த அன்பு இப்படியே இருக்கணும். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, துள்ளுவது இளமை, அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பார்த்தா இதே வயசு ரசிகர்கள் தான். இப்ப கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறமும் இதே மாதிரி இளைஞர்கள் பட்டாளம் தான் இருக்குங்க. இதே மாதிரி அவர் நிரந்தரமா ஆணிவேர் தொட்டு தலைக்கிறதுக்கு நீங்க தான் அவருக்கு பக்க பலம்பா இருக்கணும். எங்க கடமை முடிஞ்சிருச்சு, நீ உங்க கடமை தான் பாக்கி இருக்கு. நன்றி. இங்க வந்திருக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் என் நன்றி. என்னுடைய மகனை தங்கள் அண்ணனாய் தம்பியாய் பாய்த்த எத்தனை பேர்